வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுஷன். உலக எண்ணெய் வர்த்தக சந்தையில் கடந்த 11 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு எண்ணெய் விலை மிக கடுமையாக குறைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை சமீப காலத்தில் இல்லாத அளவுக்கு எண்ணெயின் விலை 9% வீழ்ச்சியடைந்துள்ளது. இது பெட்ரோல் மற்றும் டீசல் பாவனையாளர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் விஷயமாக இருந்தாலும், எண்ணெய் தயாரிப்பு நாடுகளுக்கு பொருளாதார ரீதியில் மிகவும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடந்த வியாழக்கிழமை ஒபெக் நாடுகளின் கூட்டத்தில் சவுதி அரேபியா எண்ணெய் விலை வீழ்ச்சியை அடுத்து எண்ணெய் தயாரிப்பை குறைக்கலாம் என்ற பிரேரணை ஒன்றை முன்வைத்தது. ஏற்கனவே 2020 ஆம் ஆண்டு இறுதி வரை தினம் ஒன்றிற்கு 2.1 மில்லியன் எண்ணெய் பரல் தயாரிப்பு செய்வதை குறைப்பதாக ஒபெக் நாடுகள் ஒப்புக்கொண்டிருந்தன. தற்பொழுது சவுதி அரேபியா கூறியிருப்பது மேலதிகமாக நாளொன்றிற்கு 1.5 மில்லியன் பரல் எண்ணெய் தயாரிப்பு குறைப்பு. இந்த பிரேரணைக்கு பதில் கூற ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை நிராகரித்து விட்டது ரஷ்யா. இதனால் எண்ணெய் தயாரிப்பு நாடுகள் கூட்டாக சேர்ந்து எண்ணெய் தயாரிப்பை குறைப்பது தற்பொழுது நடக்க முடியாத காரியமாக உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை உலக அளவில் ஒரு பரல் எண்ணெயின் விலை $45.27 என்ற அளவில் இருந்தது. இது சுமார் 9.4% திடீர் வீழ்ச்சி கண்டுள்ளது. எண்ணெய் தயாரிப்பு நாடுகளுக்கு இது மிகவும் பொருளாதார ரீதியில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதற்கு முக்கிய காரணம், தற்பொழுது உலக அளவில் பாடசாலைகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. விமான நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளன. பெரும்பாலான மக்கள் தேவையில்லாமல் நடமாட வேண்டாம் என பல நாடுகளின் அரசுகள் தெரிவித்துள்ளன. அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்து பயன்படுத்தும் நாடுகளில் ஒன்றான சைனாவின் நகரங்களில் கூட நடமாட்டமே கிடையாது. இப்படியான நிலையில் எண்ணெய் தயாரிப்பு வளமை போல் தொடர்ந்தால் எண்ணெய் விலை மேலும் வீழ்ச்சியடையும். இது பாவனையாளர்களுக்கு லாபகரமான விஷயம்தான்.